எவ்ரிவன், வெல்கம் டு மருமகள் கிச்சன். இன்றைக்கி வீடியோ வந்து சண்டே வ்ளாக். இதில் ஒரு ஹாப்பி நியூஸ் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இப்போ காலையில் பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ஜீவனுக்கு ரொம்ப பிடிச்சது சாண்ட்விச் தான். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நான் வந்து வெஜிடபிள் இல்லைனா எக்கு சீஸ் வச்சு ஸ்டஃப் பண்ணி ஸ்கூலுக்கும் கொடுத்துடுவேன். ஒரு தடவை ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு இந்த செஸ்வான் சட்னி வந்து அப்ளை பண்ணி சீஸ் வச்சுட்டு நான் சாண்ட்விச் கொடுத்து விட்ருந்தேன். அதுலேருந்து அவனுக்கு இது ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. ஸோ இதுதான் அவனோட லேட்டஸ்ட் ஃபேவரட் ஐட்டம். மோஸ்ட்லி சண்டே பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா ஜீவனுக்கு எது பிடிச்சதோ அதுதான் நான் சமைக்க ட்ரை பண்ணுவேன். ஏன்னா வீக் டேஸில் வந்து அவனுக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு செஞ்சு கொடுக்க முடியாது. இந்த செஷ்வான் சட்னி வந்து சிங்ஸ் பிராண்டோடது. நான் லாஸ்ட் மந்த் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அவனுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸ்க்கு வெஜ் ரோல் செஞ்சு கொடுப்பேன். அதுக்கு ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக செஷ்வான் சட்னி வாங்கியிருந்தேன். ஸோ வெஜ் ரோலுக்கும் சூப்பராக இருந்தது. சரி ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் சாண்ட்விச்சில் அப்ளை பண்ணி கொடுத்தப்போ பார்த்திங்கன்னா அவனுக்கு ரொம்ப இப்போ ரீசன்ட் டேஸில் ஃபேவரட் ஆகிடுச்சு. ஸோ காலையில் சிம்பிளாக இந்த பிரேக்ஃபாஸ்ட் தான் செஞ்சுருந்தேன். பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சதுக்கப்புறமா எனக்கு வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து ரெவ்யூக்காக சேனலுக்கு வந்துருந்துச்சு. அதையும் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸ்ரீவீஸ் கலெக்ஷன் அவங்ககிட்ட இருந்து இமிடேஷன் ஜுவல்லரி ரிவ்யூக்காக சென்ட் பண்ணியிருக்காங்க. அதை பார்க்கலாம். இவங்க கிட்ட இருந்து ஏற்கனவே நான் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து ரிவ்யூ பண்ணியிருக்கேன். நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க. இவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். நீங்கள் வாட்ஸ்அப்லேயும் ஆர்டர் பண்ணலாம், இன்ஸ்டா பேஜ்லேயும் ஆர்டர் பண்ணலாம். வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பர், இன்ஸ்டா பேஜ் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் இருக்கும். நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிட்டு இவங்க கிட்ட இருக்கிற மற்ற கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம். எனக்கு வந்து இப்போ மூணு நெக்ஸ்ட் செட் வந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூக்காக சென்ட் பண்ணியிருக்காங்க. அதை காட்டுறேன். ஃபஸ்ட்டு செட்டு பார்க்குறோம். இதுக்கான ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா நான் சைடில் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். இது வந்து ஒரு எத்னிக் வியர் மாதிரி வச்சுக்கலாம். க்யூட்டாக சின்ன நெக்லஸ் மாதிரி. அதில் வந்து பிங்க் ஸ்டோன் பார்த்திங்கன்னா கீழே தொங்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது கழுத்தில் வியர் பண்ணும்போது உங்களுக்கு தெரியாது எவ்வளோ நல்லா இருக்குன்ட்டு. ஒரு மாதிரி மயில் டிசைன்லாம் வந்திருக்கு. பூ டிசைனில் ஒரு $1 கொடுத்துருக்காங்க. இந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு செயின் வரும். அதுக்கு மேலே நம்ம ரோப் அட்டாச் பண்ணிக்கணும். இதுக்கு வந்து மேட்சிங்காக பார்த்திங்கன்னா ஸ்டட்டு கொடுத்துருக்காங்க. ஸ்டட்டு வந்து ரொம்ப வித்தியாசமாக அழகாக இருக்குது. நான் கழுத்தில் வியர் பண்ணி காட்டுறேன். இந்த செட்டு நல்லா க்யூட்டாக இருக்குது. ஏதாவது ஒரு லாங் டாலர் செயின் இல்லைன்னா ஆரம் கூட வந்து மேட்ச் பண்ணி போட்டால் கோல்டு மாதிரியே தான் இருக்குது. இதில் அந்த ரெட் கலர் ஸ்டோன்ஸ் வந்து கீழே ஹேங்கிங்ஸ் மாதிரி கொடுத்துருக்கறனால ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. ஸ்டெட்டும் கூட சேர்த்து வியர் பண்ணியிருக்கேன். ஸ்டெட்டு வந்து ஆக்சுவலாக க்யூட்டாக இருக்குது, நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். குவாலிட்டியே சூப்பராக இருக்குது. இது அவங்க அனுப்பிச்சிருந்த மூணு நெக் செட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்ச மாடல் இது. இது வந்து இப்போ நம்ம கழுத்தில் வியர் பண்ணால் இமிட்டேஷன் சொல்லவே முடியாது. அந்தளவுக்கு நல்ல குவாலிட்டியாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஓவல் ஷேப்பு டிசைனில் ஒயிட் ஸ்டோன்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்காங்க. கழுத்து ஒட்டி போடும்போது பார்க்குறக்கு வந்து டைமண்ட் நெக்லஸ் மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். கீழே ஒரு பெரிய பெண்டன்ட் இருக்குது. இதுக்கு வந்து மேட்சிங்காக சேம் இந்த டாலர் டிசைன்லேயே ஸ்டட்டும் வந்திருக்கு. இந்த செட்டும் பாருங்கள், நல்லா கழுத்தை ஒட்டி போட்டனால ஏதோ டைமண்ட் ஸ்டோன் வச்ச நெக்லஸ் மாதிரியே இருக்குது. இதுலேயும் அந்த பெண்டன்ட் வந்து ஓவல் ஷேப்பில் நல்லா ப்ராமினெண்ட்டாக தெரிகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு கல் வச்ச ஆரத்து கூட மேட்ச் பண்ணி வியர் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸ்டட்டும் வந்து க்யூட்டாக சின்னதாக இருக்குது. ஆக்சுவலாக ஸ்டட்டு கொஞ்சம் லாங்காக இருந்திருக்கலாம், பட்டு குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்குது. கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இந்த செட்டு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஸ்டோன் வந்திருக்கு. ஒயிட் ஸ்டோன்ஸ்னால் நடுவில் வந்து க்ரீன் அண்ட் பிங்க் ஸ்டோன்ஸ் வந்து அல்டர்னேட்டாக கொடுத்துருக்காங்க. டாலர் வந்து ஒரு மயில் டிசைனில் இருக்குது. இதுலேயும் க்ரீன் ஸ்டோன் வந்திருக்கு, பிங்க் ஸ்டோன் வந்திருக்கு. கீழே வந்து சின்னதாக ஒரு பெண்டன்ட் அழகாக தொங்குது. அதுலேயும் பார்த்திங்கன்னா பிங்க் ஸ்டோன் கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேட்சிங்காக சேம் இதே டாலர் டிசைனில் வந்து ஸ்டட்டு கொடுத்துருக்காங்க. ஸ்டட்டு வந்து செம்ம சூப்பராக இருக்குது. வியர் பண்ணி காட்டுறேன். இந்த செட்டு வந்து இந்த ஐமோலில் அட்டியே வரும் அந்த மாதிரி மாடல் தான் ஆக்சுவலாக. இந்த ஸ்டோன்லாம் கீழே இருக்கிற இந்த மயில் டிசைன் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இது இப்போ ட்ரெண்டுன்னு நினைக்கிறேன். ஃபங்க்ஷனில் கூட நான் நிறைய பேர் போட்டு பார்த்தேன். எனக்கு வந்து இந்த நெக் செட்டை விட ஸ்டட்டு தான் ரொம்ப பிடிச்சது. ஸ்டட்டு வந்து செம்ம க்யூட்டாக இருக்குது, குவாலிட்டி வைஸ் நல்லாயிருக்கு.
மத்தியானம் லஞ்சுக்கு வந்து நான் ப்ரான் பிரியாணி தான் செய்ய போகிறேன். ப்ரான் வந்து நான் ஃப்ரெஷ் டு ஹோம் ஆப்பில் பர்ச்சேஸ் பண்ணேன். லீஷியஸ் ஆப்பில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ்லாம் காஸ்ட்லியாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதனால் இப்போ ரீசன்ட் டேஸில் நான்வெஜ் ஐட்டம்ஸ்லாம் நான் மோஸ்ட்லி ஃப்ரெஷ் டு ஹோம் ஆப்பில் தான் வாங்குகிறேன். இது வந்து ஸ்மால் ப்ரான்ஸ், நான் வந்து டிவெயின் பண்ணியே வாங்கிட்டேன். பீல்ட் அண்ட் டிவெயின்ட் அந்த மாதிரி கேட்டகரியில் வாங்கியிருக்கேன். ஸோ அதில் இருக்கிற வெயின்லாம் ரிமூவ் பண்ணி வந்துச்சு. ஜஸ்ட்டு வாஷ் பண்ணிவிட்டு மேரினேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். மஞ்சள் தூள், மிளகாய் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து கொஞ்ச நேரம் நல்லா மேரினேட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம பிரியாணி செய்யும் போது ப்ரானில் வந்து அந்த உப்பு காரம்லாம் நல்லா இறங்கிட்டு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். ஆக்சுவலாக நான்வெஜ் ரெசிபிஸ் நான் போஸ்ட் பண்ணும்போது நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் வெஜிடேரியன் ரெசிபிஸும் கேட்குறீங்க. இப்போ ப்ரான் பார்த்தீங்கன்னா நான் மோஸ்ட்லி சண்டேஸ் வந்து இப்போ நான்வெஜ் தான் எடுக்கிறேன். ஒவ்வொரு தடவையும் நான் நான்வெஜ் சமைக்கும் போது அதில் இருக்கிற ஹெல்த் பெனிஃபிட்ஸும் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கேன். இன்றைக்கி நான் வந்து பிரியாணி செய்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு காஸ்ட் அயன் டச் ஓவன் வித் லிட். இது நான் பர்ச்சேஸ் பண்ணி ஒரு 6 மாதம் இருக்கும். இண்டஸ் வேலி வெப்சைட்டில் தான் வாங்கினேன். இதுக்கு முன்னாடி இதில் வந்து நான் பிரியாணி சிக்கன் பிரியாணி தம் போட்டு செஞ்சு காட்டியிருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம ப்ரான் பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிருக்கோம். எப்போ போல் நம்ம வந்து எண்ணெயில் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு பிரியாணிக்கு தேவையான மசாலாம் பொறிஞ்சதுக்கப்புறமா பெரிய வெங்காயம் வந்து ரெண்டு நான் நல்லா நீள நீளமாக கட் பண்ணி வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணி அதுக்கப்புறமா பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். ப்ரானில் வந்து பார்த்திங்கன்னா Omega-3 ஃபேட்டி ஆசிட் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாகும். இப்போ மழை சீசனில் குழந்தைங்களுக்கு வந்து சளி இருமல்லாம் இருக்குது, உங்களுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் பவர் இம்ப்ரூவ் ஆகணும் அப்படின்னா நீங்கள் ப்ரான் சமைச்சு கொடுக்கலாம். ப்ரானில் வந்து ஈஸியாக சில்லியும் செய்யலாம். ஏற்கனவே நான் வ்ளாகில் ஷேர் பண்ணியிருக்கேன். அல்லாமல் நீங்கள் வந்து ப்ரெக்னென்சிக்கு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த Omega-3 ஃபேட்டி ஆசிட் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்கிற பொருட்கள் வந்து நீங்கள் சாப்பிடணும். அதில் ப்ரானில் வந்து இம்பார்ட்டண்ட்டாக Omega-3 ஃபேட்டி ஆசிட் இருக்குது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய மினரல்ஸ் சத்து அதில் இருக்குது. ஸோ அடிக்கடி வந்து ப்ரான் சேர்த்துக்க ட்ரை பண்ணுங்கள். வெஜிடேரியனாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பாதாம் பருப்பு நைட்டே ஊற வச்சுட்டு காலையில் வந்து தோல் நீக்கிட்டு சாப்பிடலாம். அதுலேயும் சேம் இதே அளவு கண்டென்ட் இருக்குது. நான் இப்போ ரீசண்டாக கம்யூனிட்டி டேப்பில் வெஜிடேரியனுக்கான ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து போஸ்ட் பண்ணட்டுமான்னு கேட்டிருந்தேன். ப்ரெக்னென்சி பிளானிங்கில் இருக்கீங்க அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லைன்னா கூட ஒவ்வொரு வெஜிடபிள்லையும் என்ன சத்து இருக்குன்னு நம்ம தெரிஞ்சு சாப்பிடலாம். நமக்கு வந்து பின்னாடி ஹெல்த் இஷ்யூஸ் வராமல் அது தடுக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த கம்யூனிட்டி போஸ்ட்டுக்கு வந்து இப்போ வரைக்கும் ஒரு 2500 மெம்பர்ஸ் தான் ஓட் பண்ணியிருக்கீங்க. அதுலேயும் வந்து நாட் இன்ட்ரெஸ்டட் தான் வந்து நிறைய பேர் ஓட் பண்ணியிருந்தாங்க. 25% கிட்ட நாட் இன்ட்ரெஸ்டட். ஸோ நீங்கள் இன்ட்ரெஸ்ட் காட்டாதப்போ நான் எப்படி வந்து வெஜிடபிள்ஸில் இருக்கிற சத்து பற்றி வீடியோ போஸ்ட் பண்ண முடியும்? சப்போஸ் நீங்கள் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா கம்யூனிட்டி போஸ்ட்டில் போயிட்டு ஓட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து இதே மாதிரி வெஜிடேரியன் ஐ மீன் வெஜிடபிள்ஸ்லேயும் என்ன மாதிரி சத்தெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து சீரக சம்பா அரிசி 1 கப் எடுத்திருக்கேன். ஸோ 2 கப் தண்ணி வந்து ஆட் பண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா அந்த அரிசியை சேர்த்துட்டு அதுக்கு மேலே வந்து அந்த லிட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சுடுதண்ணி ஊற்றணும். நம்ம தம் போடும்போது தான் சுடுதண்ணி ஊற்றணும். ஸோ ஒரு 3/4 குக் ஆனதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தம் போடணும். இது வந்து டச் ஓவன் ஏன் சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் வந்து ஒரு 10 நிமிஷத்தில் சூப்பராக குக் ஆகிடுச்சு. குக்கரில் வச்சா கூட இவ்வளோ ஃபாஸ்ட்டாக குக் ஆகாது. அந்த ஸ்டீம் பார்த்தீங்கன்னா அந்த லிட்டு வழியாக போயிடுச்சு. இப்போ கரெக்ட் 3/4 குக் ஆயிருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் வந்து கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிட்டு அது மேலே சுடுதண்ணி ஊற்றுறேன். ஸோ பிரியாணிக்கான ரெசிபி பார்த்தீங்கன்னா எப்போமெல்லாம் நம்ம சிக்கன் பிரியாணிக்கு செய்கிற மாதிரி தான். தயிர் ஆட் பண்ணியிருந்தேன், கொஞ்சமாக கொத்தமல்லி தழை ஆட் பண்ணியிருந்தேன். புதினா எங்கிட்ட இல்லை, அதனால நான் ஆட் பண்ணல. புதினா இருந்தால் நீங்கள் புதினா சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா தூள் ஆட் பண்ணியிருந்தேன், உப்பு சேர்த்துருந்தேன். மற்றபடி நம்ம ஏற்கனவே மேரினேட் பண்ணி வச்சிருந்த ப்ரான் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா ரைஸ் ஆட் பண்ணோம். நல்லா உதுருதுதாக செம்ம சூப்பராக வெந்து வந்துருந்துச்சு பிரியாணி. நம்ம நார்மலாக குக்கரில் பிரியாணி செய்கிறதுக்கும் இந்த மாதிரி காஸ்ட் அயனில் வந்து சமைக்கிறதுக்கும் நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஆக்சுவலாக டேஸ்ட்டில் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. பிரியாணி வந்து செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. ஜீவனுக்கு வந்து இந்த தடவை நான் செஞ்சது பிரியாணி ரொம்ப பிடிச்சிருச்சு. கேட்டு வாங்கி வாங்கி சாப்பிட்டான். என் ஹஸ்பண்ட் வந்து கல்ஃப் போயிருந்ததா 2 வீக்ஸ் முன்னாடி வீடியோவில் நான் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். ஸோ 2 வாரத்தில் வந்து வேலை முடிச்சுட்டு வரதா இருந்தார். கரெக்டாக சண்டே ஆஃப்டர்நூன் ஃப்ளைட்டில் ஈவினிங் 4:00 வந்து ரீச் ஆக சொல்லியிருந்தார். ஸோ அவர் வந்து லஞ்ச் ஏர்போர்ட்லேயே சாப்பிட்றேன் சமைக்க வேணாம்னு சொல்லிட்டாரு. இது வந்து எனக்கும் ஜீவனுக்கும் நான் சமைச்சது. ஸோ கண்டிப்பாக இந்த ப்ரான் பிரியாணி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய சத்துக்கள் வந்து ப்ரானில் இருக்குது. மந்த்லி ஒன்ஸ் அது வந்து சேர்த்துக்க ட்ரை பண்ணுங்கள்.
லஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அமேசானில் வந்து இந்த ஆயில் கேன்ஸ் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன், அது சண்டே தான் ரிசீவ் பண்ணேன். ஸோ அதனால் இந்த வீடியோவில் காட்டிடுறேன். ஏற்கனவே இந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஆயில் கேன்ஸ் தான் வந்து நான் அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணி ஒரு 3 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், 1 லிட்டர் கெப்பாசிட்டி. அது ரீசண்டாக பார்த்தீங்கன்னா அந்த க்ளோஸ் பண்ணுற இடத்துல வந்து ஒரு ரிம்மு மாதிரி கொடுத்துருப்பாங்க, அது வந்து பிளாஸ்டிக்கில் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது வந்து எண்ணெயில் ஊறி ஊறி பார்த்தீங்கன்னா அது வந்து கரெக்டாக பிஞ்சிருச்சு. ஸோ க்ளோஸ் பண்ணவே முடியாமல் ஆயிடுச்சு. அதனால் மறுபடியும் ப்ராடக்ட் வந்து ஆர்டர் பண்ணேன். இது வந்து மெரு அப்படின்ற பிராண்ட், இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன், ரிவ்யூ நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு தான் ஆர்டர் பண்ணேன். உண்மையாகவே ரிசீவ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியாக ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து ஹேண்டிலெலாம் பார்த்தீங்கன்னா நல்ல கிரிப்பாக ஸ்ட்ராங்காக இருந்தது. அதே மாதிரி அந்த நாசலும் நல்ல குவாலிட்டியாக இருந்தது. டிமார்ட்லேயும் நான் இந்த மாதிரி ஆயில் கேன் வந்து வாங்கி யூஸ் பண்ணிருக்கேன். அது பார்த்தீங்கன்னா 500 ml கெப்பாசிட்டி சின்னது, அதில் கல்லெண்ணை யூஸ் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். பட் அது வந்து ஹேண்டில் இல்லாமல் வருது. இந்த மாதிரி ஹேண்டிலோடு இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஊற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு சில டைம் பார்த்திங்கன்னா ஹேண்டில் இல்லை அப்படின்னா நிறைய எண்ணெயை ஊற்றிடுவேன் நான் கடையிலெல்லாம். அதுக்காகவே வந்து வித்து ஹேண்டில் பர்ச்சேஸ் பண்ணேன். வித்து ஹேண்டில் வந்து எனக்கு அமேசானில் மட்டும்தான் கிடச்சிது, டிமார்ட்டில் இந்த மாதிரி இல்லை. இதுக்கான பர்ச்சேஸ் லிங்க் வேணால் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். பிக் பாஸ்கெட்டில் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்த க்ராசரி வீடியோவில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நீங்கள் எண்ணெயே வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக எண்ணெய் வந்து நான் செக்கு ஆயில் ஏற்கனவே ஃபார்மர்ஸ் ஃபுட் அவங்ககிட்டருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் லாஸ்ட் மந்த், அதுவே வந்து இருந்துச்சு. அதனால தான் நான் இந்த மந்த் ஆயில் வாங்கலை. ஸோ அந்த நல்லெண்ணெய் தான் பார்த்தீங்கன்னா இதில் ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து நியூ அடிஷன் டு மை கிச்சன். ப்ராடக்ட் குவாலிட்டி உண்மையாகவே நல்லா இருக்குது. என் கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் ஸ்டோக்கு ரைட் சைட் கார்னரில் இந்த ஸ்டீல் ராக்கில் தான் எப்போயுமே ஆயில் கேன் வைப்பேன். அங்கே தான் மறுபடியும் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஹஸ்பண்ட் வந்து வீட்டுக்கு ஒரு 4:30 ரீச் ஆகிட்டார். ஜெட்லாக் அப்படின்றனால வந்தோடனே ரொம்ப டயர்டாக இருக்குன்னு தூங்கிட்டார். ஸோ அவரை நான் டிஸ்டர்ப் பண்ணாமல் மற்ற வேலையெல்லாம் செஞ்சிட்ருந்தேன். ஸோ இந்த ரோபோவாக் பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் க்ளீன் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு 10 மினிட்ஸ் எடுக்குது. இது வந்து ஒரு ரூம் வந்து கூட்டிகிட்டு நெக்ஸ்ட் ரூமுக்கு போனதுக்கப்புறமா இந்த ரூமை நான் துடைக்க ஆரம்பிச்சிருவேன். வீக் டேஸில் எனக்கு பெருசாக டைம் இருக்கிறது இல்லை. சண்டே இந்த மாதிரி நான்வெஜ் சமைச்சேன் அப்படின்னா பாத்திரம்லாம் வாஷ் பண்ணிவிட்டு கேஸ் ஸ்டவ்வையும் க்ளீன் பண்ணி விட்டுட்டு கையோட வீட்டையும் தொடச்சி விட்டுருவேன். மண்டே ஈவினிங் வேலையிலேருந்து ரிட்டர்ன் ஆனதுக்கப்புறமா நான் வந்து பூஜை ரூமை மட்டும் தொடச்சிட்டு தீபம் ஏற்றிடுவேன். ஏன்னா நான் நான்வெஜ் சாப்பிட்டதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பூஜை ரூம்குள்ளே என்ட்ரு ஆக மாட்டேன். மற்றபடி வீட்டுக்குள்ளே வந்து மற்ற இடம்லாம் தொடச்சி விட்டுருவேன். மண்டே ஈவினிங் வந்து தொடச்சதுக்கப்புறமா, ஐ மீன் பூஜை ரூமை தொடச்சதுக்கப்புறமா தான் தீபம் ஏற்றுவேன். அதே மாதிரி வெட்னஸ்டே நைட்டு வந்து நான்வெஜ் சமைச்சேன் அப்படின்னா கண்டிப்பாக தேர்ஸ்டே வந்து வீடு தொடச்சி விட்டுட்டு தான் தீபம் ஏற்றுவேன். ஸோ இது வந்து நான் ஃபாலோ பண்ணுற ப்ரொசீஜர். இந்த ஒர்க்கிங் விமென்ஸ் கிளீனிங் ஹேக்ஸ் வீடியோவில் நான் யூஸ் பண்ற மாப் அப்புறம் ப்ரூம் ஸ்டிக்லாம் வந்து எங்க ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு 2-3 சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டிருந்தாங்க, அதுக்காக காட்டியிருக்கேன். என்னோட பால்கனியில் பார்த்தீங்கன்னா கார்னர்ல ஒரு ஸ்டாண்டு வந்துட்டு செவுத்துல வந்து ட்ரில் பண்ணி மாட்டிட்டு அதில் தான் இந்த மாதிரி எல்லாமே ஹேங் பண்ணி வச்சிருக்கேன். எனக்கு இதுதான் ஈஸியாக இருக்கு, வீட்டுக்குள்ள வைக்கல, பால்கனியில தான் வந்து ஹேங் பண்ணியிருக்கோம். மேலே பால்கனியில் ஷீட் போட்டிருக்கனால மழை தண்ணி அங்கே விழுகாது. ஸோ இது வந்து நான் இப்போ ரீசெண்டாக பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஸ்ப்ரே அண்ட் யூஸ் மாப். ரொம்ப சூப்பராக இருக்குது குவாலிட்டி. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இதுக்காக தனியாக ஒரு ரிவ்யூ வீடியோ போஸ்ட் பண்ண சொல்லி கேட்டிருந்தீங்க. பட் தனியாக ரிவ்யூ வீடியோ போஸ்ட் பண்ணுற அளவுக்கு இதில் வந்து பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணுறக்கு ஒன்றும் இல்லை. அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வாட்டர் மட்டும்தான் ஃபில் பண்ணி மாப் பண்ணி காட்டியிருந்தேன். ஆக்சுவலாக நம்ம இது கூட லைசா லிக்விட் எந்த லிக்விட் வேணாலும் மிக்ஸ் பண்ணி ஃபில் பண்ணிக்கலாம். எங்கே வேணுமோ அங்கே மட்டும் ஸ்ப்ரே பண்ணி இந்த மாதிரி ஈஸியாக மாப் பண்ண முடியுது. வீடியோ ஸ்டார்டிங்கில் நான் ஒரு ஹாப்பி நியூஸ் சொல்கிறதா சொல்லியிருந்தேன், அது வந்து இப்போ சொல்கிறேன். ஆக்சுவலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 3 மந்த்ஸ் ஒன்ஸ் இல்லை 6 மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து என் ஹஸ்பண்டுக்கு அவுட் சைட் இந்தியா ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். அவர் நிறைய கண்ட்ரீஸ்க்கு வந்து ட்ராவல் பண்ணியிருக்காரு வேலை விஷயமா. பட் இது வரைக்கும் என்ன எங்கேயுமே கூட்டிகிட்டு போனதில்லை. நானும் வந்து மேரேஜ் ஆனதுக்கப்புறமா பாஸ்போர்ட்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். பட் இப்போ அந்த பாஸ்போர்ட் கூட எக்ஸ்பைரி ஆகிடுச்சு, 10 இயர்ஸ் ஆகிடுச்சு, எக்ஸ்பைரி ஆகிடுச்சு. நான் மறுபடியும் ரெனியூ பண்ணலை. இந்த தடவை தான் வந்து கல்ஃப்லேருந்து வந்த உடனே எனக்கு இந்த குட் நியூஸை வந்து சொன்னார். என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 மந்த் அண்ட் அதுக்கு மேலே வந்துட்டு அவுட் சைட் கண்ட்ரியில் ஸ்டே பண்ணுற மாதிரி இருந்தால் இப்போ கம்பெனியில் வந்து ஃபேமிலியும் கூட்டிகிட்டு போகிறதுக்கு வந்து அலோவ் பண்ணியிருக்காங்க. ஸோ வீசாலாம் வந்து நான் அப்ளை பண்ணி எடுக்கணும். எந்த கண்ட்ரிக்கு அவர் ட்ராவல் பண்ணுறாரோ 3 மந்த்ஸ் பிஃபோரே இன்ஃபார்ம் பண்ணிவிடுவாங்க. ஜீவனையும் கூட்டிகிட்டு போகலாம். பட் ஜீவனுக்கு இது வரைக்கும் பாஸ்போர்ட் எடுக்கல, இனிமே தான் எடுக்க போகிறேன். எனக்கும் ரொம்ப ஆசையாக இருந்தது இவர் வந்து அந்த மாதிரி ட்ராவல் பண்ணும்போது கூட போகணும்.
அப்படின்ட்டு. எனக்கு என்னென்னா எப்போ பார்த்தாலும் என்னோடய வீடு பெங்களூர் அப்புறம் உடுமல்பேட்டு அப்பப்போ கோயம்புத்தூர் மட்டும்தான் விலாக்லலாம் காட்டியிருக்கேன். இந்த மாதிரி அவர் கூட கல்ஃப் கண்ட்ரியெல்லாம் போனால் அங்கேயும் போயிட்டு நம்ம விலாக்லாம் ஷூட் பண்ணலாம், ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறோன்னு சொல்லிட்டு விலாக் போடலாம், இந்த மாதிரிலாம் ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். எனக்கு வந்து இவர் வந்து சொன்ன உடனே அவ்வளோ ஹாப்பியாகிடுச்சு. பார்க்கலாம் நம்ம லக்கு எப்படி இருக்குன்ட்டு நெக்ஸ்ட் டைம் அவர் ட்ராவல் பண்ணும்போது கூட சேர்ந்து போக முடியுதான்ட்டு. மோஸ்ட்லி ஏப்ரல் மே வெக்கேஷனில் போனால் மட்டும்தான் என்னால் ட்ராவல் பண்ண முடியும். ஏன்னா இப்போ ஜாப் போயிட்டு இருக்கிறதுனால அவர் கிளம்பின உடனே என்னால் கிளம்ப முடியாது. இருந்தாலும் இந்த ஹாப்பி நியூஸை வந்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ எப்போ போட வீக்கெண்ட் ரொட்டீன் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். நான் ரிப்பீட் பண்ண விரும்பலை. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா இட்லிக்கு மாவாட்டி வச்சுருக்கேன்.